இந்தியாவில் வறுமை கோடு மாறிடுச்சுங்க. பின்ன ஆடி A6 கார் வச்சிருக்கிறவங்களாம் ஏழைங்களா ஏட்டாங்கன்னா பாருங்க. ஏன் நாங்க ஏழைங்க தானே? ஆமா நீங்க ஏழைங்க தான், ஏழைங்களே தான், மொத்தமா ஏழைங்களே. இந்த A6 காரோட நியூஸை பார்த்ததும் எனக்கு இன்னொரு சொகுசு காரும் அந்த காரோட சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ணோட கதையும் ஞாபகம் வந்துச்சு. அது எந்த காரு, அந்த பொண்ணு யாரு, அதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க. கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, போன வீடியோவில் நம்ம ஃபேமிலிக்கு பிகியூபர்ஸ் அப்படின்னு பேர் வச்சோம். அதை கொண்டாடலைன்னா எப்படி? நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த தமிழ் வாசகம் போடுற டிஷர்ட்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்க, ஏன் நான் லேப்டாப்பில் ஓட்டியிருக்கிற இந்த முயற்சி செய் ஸ்டிக்கர்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே நான் அங்கி அப்படிங்கிற ஒரு ஸ்டோரில் தான் வாங்குகிறேன். நீங்கள் ஆன்லைனில் கூட ஷாப்பிங் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம பிகியூபர்ஸுக்குன்னு ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க அங்கி. நீங்கள் கீழே இருக்கிற லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணி போனீங்கன்னா அந்த கூப்பன் கோட் அப்ளை ஆகியே நீங்கள் ஷாப்பிங் பண்ணலாம். 10% டிஸ்கவுண்ட்டில் சூப்பரான இந்த தமிழ் டிஷர்ட்ஸ், இந்த தமிழ் வாசகம் கொண்ட ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் ஷாப்பிங் பண்ண முடியும். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். உலகத்தோட லக்ஸூரியஸ் கார்ஸ், அதாங்க சொகுசு கார் லிஸ்ட் எடுத்தோன்னா அதில் நிறைய பேரோட ஃபேவரட்டாக முதல் இடத்துல இருக்கிறது மெர்சடிஸ் பென்ஸ். 2020 லக்ஸூரியஸ் கார் செக்டரில் அதிகமாக விற்பனையான கார் மெர்சடிஸ் பென்ஸ். ஏன், நாமளே சொகுசுங்கிற வார்த்தைக்கு பென்ஸுங்கிறத தான் அடையாளமாக வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு நல்ல ட்ராவல் இருந்து வச்சுக்கோங்க, நல்ல சுகமான ட்ராவல் இருந்ததுன்னா பென்ஸில் வந்து இறங்கின மாதிரி இருந்துச்சா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு சொல் வழக்காகவே பென்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் கலந்துருச்சு. 1886 உலகத்தோட முதல் கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் காரை கண்டுபிடிச்சார் கார்ல் பென்ஸ். அவருக்கே தெரியாமல் அவருடைய மனைவி பெர்த்தா பென்ஸ் உலகத்தோட முதல் நெடுந்தூர கார் பயணத்தை 180 கிலோமீட்டருக்கு மேற்கொண்டாங்க. அன்னைக்கு அந்த முதல் காரில் அவங்க போனப்போ அதை வேடிக்கை பார்த்த அத்தனை பேரும் எவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு பென்ஸ் காரை பார்த்தா எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக பார்க்குறாங்க. அப்படி ஒரு லெகசியை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க மெர்சடிஸ் பென்ஸ். சரி, இந்த மெர்சடிஸ் பென்ஸில் பென்ஸுங்கிறது காரை கண்டுபிடிச்சவருடைய பேர். ஆனால் இந்த மெர்சடிஸ் அப்படிங்கிறது யார்? இந்த மெர்சடிஸுங்கிற பேருக்கு முன்னாடி ஏதாவது அர்த்தம் இருக்கா? அது இந்த பென்ஸுங்கிற பேரோட சேர்ந்துருக்கா? இல்லை மெர்சடிஸுங்கிறது கார்ல் பென்ஸோட சொந்தக்காரங்களா? யார் இவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பொண்ணோட பெயர். அதுவும் கார்ல் பென்ஸுக்கு சுத்தமாக சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணோட பெயர். எம்எல் எலினெக் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரிய தொழிலதிபருக்கு மகளாக பிறந்தவங்களுடைய பெயர் தான் இந்த மெர்சடிஸ் எலினெக். யார் இவங்க, இவங்களோட பெயர் ஏன் பென்ஸோட சம்மந்தமாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம முதல்ல எம்எல் எலினெக் பற்றி தெரிஞ்சுக்கணும். எம்எல் எலினெக் ஜெர்மனியில் பிறந்த ஆஸ்திரிய நாட்டுக்காரர். இவரோட அப்பா ரொம்ப பெயர் பெற்ற யூத துறவி. அவரோட கூட பிறந்த சகோதரர்களும் நல்ல புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் வழக்கறிஞராகவும் இருந்தாங்க. அதனால் நல்ல செல்வாக்குள்ள குடும்பத்தில் தான் இவரோட வாழ்க்கை தொடங்குச்சு. படிப்பு பெருசாத எம்எல் எலினெக் தன்னோட 20 வயசில் அவரோட அப்பா தயவுனால மொராக்காவில் ஆஸ்திரியா நாட்டுக்கான தூதரகத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து ஆஸ்திரியா நாட்டோட மற்ற தூதரகங்களில் அதிகாரியாக வேலை செஞ்சார். இந்த சமயத்தில் நிறைய ஏற்றுமதி இறக்குமதிலாம் செஞ்சார் எலினெக். அதோட ஒரு ஃப்ரெஞ்சு இன்சூரன்ஸ் கம்பெனியோட அதிகாரியாகவும் வேலை பார்த்தார். தொழிலும் வேலையும் நல்லா போயிட்டு இருந்த சமயத்தில் அவருக்கு திருமணமாகி குழந்தைகள் பிறந்தாங்க. அப்படி செப்டம்பர் 16, 1889 தனக்கு பிறந்த முதல் மகளுக்கு மெர்சடிஸ் அப்படின்னு பேர் வச்சார் எலினெக். மெர்சடிஸ் அப்படின்னா ஸ்பானிஷ் மொழியில் அன்பு கருணை அப்படின்னு அர்த்தம். எம்எல் எலினெக் வந்து ரொம்ப மூட நம்பிக்கையுள்ள ஒரு மனிதராக இருந்திருக்காரு. எந்த அளவுக்குனா அவரை பற்றி அவருடைய மகன்களில் ஒருத்தர் பிற்காலத்தில் எழுதும்போது பண்டைய ரோமர்களை விட எங்கள் அப்பா வந்து ரொம்ப அதிக மூடநம்பிக்கை உள்ளவர் அப்படின்னு எழுதியிருக்காரு. மகள் பிறந்த உடனேயே தனக்கு பெரிய செல்வம் வந்துடும் அப்படின்னு நம்பினார் எம்எல் எலினெக். அவளுக்கு மெர்சடிஸ்ன்னு பேர் வச்சா அந்த செல்வம் இன்னும் ரெட்டிப்பாகும் அப்படின்னு நம்பினார். அதனாலேயே மெர்சடிஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சார். அவர் நினச்ச மாதிரியே அவருக்கு அடுத்தடுத்து வளர்ச்சிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. அவருடைய தொழில்களில் வந்து நிறைய லாபம் கிடைக்க ஆரம்பித்ததும் ஏன் நாம் ஃப்ரான்ஸ்லேயே போய் செட்டில் ஆகிடக்கூடாதுன்னு தன்னுடைய குடும்பத்தோடு போய் ஃப்ரான்ஸில் குடியேறினார் எலினெக். அங்கே அவருக்கு நிறைய பிஸ்னஸ்மேன்ஸும் ராஜாங்க ரீதியான நபர்களுடைய கான்டாக்ட்ஸும் கிடச்சிது. அது மட்டும் இல்லை, ஆஸ்திரிய நாட்டோட தூதராகவும் ஃப்ரான்ஸில் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இந்த சூழலில் தான் அவருடைய கவனம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மேலே துளிர் விட ஆரம்பிச்சிது. அது எந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னா அவரே கார் விற்பனை தொழிலில் இறங்குற அளவுக்கு வளர்ந்துச்சு. அப்போ தான் 1896 ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டைம்லருங்கிற கார் கம்பெனியோட விளம்பரத்தை ஒரு ஜெர்மானிய பத்திரிகையில் பார்த்தாரு எலினெக். ஜெர்மனியை சேர்ந்த கோட்லிப் வில்ஹெம் டைம்லர்
அப்புறம் அந்த காலத்து ஆட்டோமொபைல் டிசைனோட பிதாமகனா புகழ் பெற்றிருந்த வில்ஹெம் மேபேக் ரெண்டு பேராலையும் நடத்தப்பட்டு வந்த அந்த டைம்லர் கார் நிறுவனத்தை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஜெர்மனிக்கு பயணப்பட்டார் எலினக். அங்கே அவங்களுடைய ஃபேக்டரி எல்லாம் பார்த்து அசந்து போய் டைம்லர் கார்களை பிரான்ஸில் விற்கிறதுக்கான டீலர்ஷிப்பை ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாரு எலினக். எலினக் வெறும் கார் விற்பனையாளராக மட்டும் இல்லாமல் மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ப கார்களில் என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன்லாம் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தராக இருந்தார். அவர் நிறைய சேஞ்சஸையும் நிறைய ஐடியாஸையும் டைம்லர் நிறுவனத்துக்கு தந்துக்கிட்டே இருந்தார். அவங்களும் அந்த சேஞ்சஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரியான கார்களை உருவாக்கி தந்துக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் கார் ரேஸுங்கிறது கார்களை விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக எல்லா ரேஸ்லேயுமே இந்த டைம்லர் கார்களை வச்சு ரேஸில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு காமிச்சிருக்காரு எலினக். இதனால் டைம்லர் நிறுவனத்துக்கும் பென்ஸ் கார் கம்பெனிக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டியாக நடந்திருக்குன்னா பார்த்துக்காங்க. இப்படி தொடர்ந்து புதுசு புதுசாக ஏதாவது யோசித்து மாடிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தனாலையும் கார் ரேஸில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருந்தனாலையும் கார் விற்பனையில் கில்லியாக மாறினார் எலினக். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 100க்கும் மேற்பட்ட கார்களை ஒரு வாட்டி விற்று காமிச்சிருக்காரு. இன்றைக்கு தேதிக்கு அது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் அப்போது அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கார் விற்பனையில் தனக்கு கிடைச்ச சக்ஸஸை பார்த்துட்டு தன்னோட மற்ற எல்லா தொழிலையும் நிறுத்திட்டு முழுக்க முழுக்க கார் பிஸ்னஸில் மட்டுமே கவனம் செலுத்த ஆரம்பித்தார் எலினக். அதனால் அவருக்கு பணம் கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சது. இது எல்லாத்துக்குமே தன்னோட மகள் மெர்சிடஸ் தான் காரணம் அப்படின்னு தீர்க்கமாக நம்பினார் எலினக். அதனால் அவர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே அவர் மெர்சிடஸ் அப்படிங்கிற பேரையே வச்சார். தன்னோட பங்களாவுக்கு மெர்சிடஸ் வில்லான்னு பேர் வச்சார். அதுவும் ஒரே ஒரு பங்களா இல்லைங்க, அவர் வாங்கின எல்லா பங்களாவுக்குமே மெர்சிடஸ் வில்லா 1, மெர்சிடஸ் வில்லா 2 அப்படின்னு நம்பரை மட்டும் மாற்றிட்டு மெர்சிடஸ் அப்படிங்கிற பேர் வர்ற மாதிரியே வச்சார். அதே மாதிரி தான் கலந்துக்கிட்ட ரேஸ்களில் தன்னோட கார்களுக்கு மேலே மெர்சியர் மெர்சிடிஸுங்கிற பேரை ரொம்ப தெளிவாக தெரிகிற மாதிரி எழுதி வச்சார். அப்படி யாராவது அவரை கூப்பிட்டாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டார். அதே நேரத்தில் இவ்வளவு செல்வம் குவிந்ததுக்கு காரணமாக தான் நம்பிய தன்னோட மகளுக்கு பேரன் வான் ஸ்லாசருங்கிற தொழிலதிபரை நீஸ் நகரத்தில் வச்சு பிரம்மாண்டமாக கல்யாணம் செஞ்சு வச்சார் எலினக். மனம் நிறைந்த மன வாழ்க்கையில் மெர்சிடஸுக்கு எல்ஃப்ரேட் அப்புறம் ஹேன்ஸ் பீட்டர்னு ரெண்டு பசங்க பிறந்தாங்க. இப்படி டைம்லர் நிறுவனத்துக்கும் தனக்கும் உறவு நல்லா இருந்த சமயத்தில் வில்ஹெம் மேபேக் தான் கேட்குற ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஒரு காரை தயாரிச்சார்னா அந்த காரோட முதல் ப்ரொடக்ஷனும் 35 காரை 550,000 கோல்டு மார்க் கொடுத்து நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் எலினக். அதோட அந்த புதுசாக தயாரிக்கப்படுற காருக்கு மெர்சிடஸ்ன்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டார் எலினக். ஏற்கனவே டைம்லருங்கிற பேரில் ஃப்ரான்ஸில் இன்னொரு கார் கம்பெனி லைசன்ஸ் எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தனால இந்த பேர் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு டைம்லரும் மெர்சிடஸுங்கிற பேரை வைக்கிறதுக்கு சம்மதிச்சாங்க. எனக்கு இன்னைக்கான கார் வேணாம், நாளைக்கான கார் வேணாம், நாளை மறுநாளுக்கான கார் வேணுங்கிற கனவோட எலினக் கேட்ட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அடிப்படையாக வச்சு ஒரு புதிய காரை தயாரிக்க தயாரானாங்க டைம்லர். அதுதான் 1901 அது வரைக்கும் இருந்த கார்களையெல்லாம் விட டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டோடு வந்த மெர்சிடஸ் 35 HP. அந்த காரை பயன்படுத்தி ஃப்ரான்ஸில் நடந்த ரேஸில் கலந்துக்கிட்ட எலினக் எல்லாரையும் விட படு வேகமாக போய் அசால்ட்டாக ஜெயித்தார். அப்போது அந்த ரேஸ் போட்டியை பார்த்த ஃப்ரெஞ்சு ஆட்டோமொபைல் கிளப்போட இயக்குனர் வி ஹாவ் என்டர் த மெர்சிடஸ் எரா அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியையே திருப்பி போட்டுச்சு இந்த கார். அதுக்கப்புறம் டைம்லர் கார்களோட சேல்ஸ் கண்ணா பின்னான்னு பிச்சுக்குச்சு. அப்படி ஒரு வரவேற்பையும் வளர்ச்சியையும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, மிரண்டே போயிட்டாங்க. மெர்சிடஸ் கார் கொடுத்த வெற்றிக்கு அப்புறமா மெர்சிடஸுங்கிற பேரை தங்களுடைய அடையாளமாக ரெஜிஸ்டர் பண்ணாங்க டைம்லர். அதுக்கப்புறம் மெர்சிடஸுங்கிற பேரை தங்களோட பிராண்ட் அடையாளமாக ஆக்கினாங்க. மெர்சிடஸுங்கிறத ஒரு அம்பர்லா பிராண்டாக மாற்றி அதுக்கு கீழே தங்களுடைய மற்ற கார்களை விற்பனை பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த டாட்டாக்குன்னு கீழே அவங்களுடைய பிஸ்னஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, டாட்டா ஸ்டீல், டாட்டா இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ் அந்த மாதிரி மெர்சிடஸுங்கிற பிராண்டுக்கு கீழே தங்களோட கார்களை விற்பனை பண்ண ஆரம்பித்தாங்க டைம்லர். டைம்லர் மட்டும் இப்படி ஒரு மாற்றத்தை செய்யலை, எலினக்கும் தன்னோட பேரை எலினக் மெர்சிடஸ்னே மாற்றிக்கிட்டாரு. இன்ஃபேக்ட் அவரோட சைனை இஜே மெர்சிடஸ்ன்னு போட ஆரம்பித்தார். அதை வரலாற்றிலேயும் முதல் முறையாக தன்னோட மகளோட பேரை தானே எடுத்து வச்சுக்கிட்ட முதல் தந்தை நான் தான் பெருமைப்பட்டுக்கிட்டார். இப்படி வெற்றிகளுக்கும் செல்வத்துக்கும் அடையாளமாக பார்க்கப்பட்ட மெர்சிடஸுங்கிறது அந்த பேரை வச்சுக்கிட்ட எலினக்கோட மகளுக்கு வசந்தத்தை கொடுக்கல. இன்ஃபேக்ட் மெர்சிடஸ்ன்னு தன்னோட பேரே மாற்றிக்கிட்ட எலினக்குக்கும் அது சோகத்தை தான் கொடுத்துச்சு. மிகப்பெரிய செல்வத்தோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த எமில் எலினக்கோட வாழ்க்கை சருக்களை நோக்கி இறங்கினதுக்கு காரணம் முதல் உலகப்போர். முதல் உலகப்போர் தொடங்கிய சமயத்தில்
ஆஸ்திரிய அரசு பிரான்ஸில் இருக்கிற எலினக்கோட சொத்துக்களுக்கு வரி விதிச்சது. அது மட்டும் இல்லாமல் அவர் அதிகமாக பிரான்ஸில் தான் தொழில் செஞ்சுருந்தாரு அப்படிங்கிறதுனால போர்க்காலத்தில் ஆஸ்திரிய அரசு அவர் மேலே சந்தேகப்பட்டது. அதனால் அவர் என்ன பண்ணார்னா மறுபடியும் குடும்பத்தோட பிரான்ஸுக்கே போய் குடியேறினார். ஆனால் அங்கேயும் அவருக்கு நிம்மதி இல்லை. பிரான்ஸில் இருந்தாலுமே அவர் அதிகமாக தொழில் செஞ்சது ஜெர்மன் கம்பெனிகளுக்காக அப்படிங்கிறதுனால ஜெர்மன் அரசுக்காக அவர் உளவு பார்க்குறாரு அப்படின்னு பிரான்ஸ் அரசு அவர் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சது. அவருக்கு இருந்த அத்தனை பெரிய இராஜாங்க ரீதியான தொடர்புகளும் பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸும் அவருக்கு எந்த வகையிலும் உதவி செய்யலை. வேறு வழியே இல்லாமல் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனிவாவுக்கு தப்பிச்சு போனார் எலினக். ஜெனிவாவுக்கு தப்பி போனதுக்கப்புறமா ஜனவரி 21, 1918 அங்கேயே மரணமடைந்தார் எலினக். பிரான்ஸ்லேயும் ஆஸ்திரியாவிலையும் இருந்த அவருடைய சொத்துக்களில் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அந்தந்த நாட்டு அரசுகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நாட்டுடைமையாக்குனாங்க. தன்னோட அப்பாவை உருக்குலைய வச்ச உலகப்போர் மெர்சிடஸையும் விடலை. அவருடைய கணவரும் உலகப்போர்னால் தொழிலை இழந்தார். துரோகிகளோட குடும்பம்னு ஒரு முத்திரை இருந்தனால மெர்சிடஸோட பணக்கார நண்பர்கள் எல்லாருமே எங்கே தங்களுக்கும் ஆபத்து வந்துருமோன்னு அவருக்கு எந்த வித உதவியும் செய்யலை, கையை விரிச்சிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் தன்னோட பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காக தெருவில் பிச்சை எடுக்க ஆரம்பித்தாங்க மெர்சிடஸ். அதுக்கப்புறம் தன்னுடைய குரல் நல்லா இருந்தனால சின்ன சின்ன ஹோட்டல்களில் பாட்டு பாடி சம்பாதிச்சாங்க மெர்சிடஸ். வறுமையும் வலியும் கொடுத்த வெறுமையோ என்னவோ தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் கணவரையும் விட்டுட்டு ருடால்ஃப் வான் மேகல்ங்கிறவரை ரெண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க மெர்சிடஸ். அதுக்கப்புறம் தொடர்ந்து வறுமையில் வாடிய மெர்சிடஸ் 1929 தன்னோட 39 போன் கேன்சர்னால மரணம் அடைஞ்சாங்க. அதே சமயம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கோலோச்சிட்டு இருந்த ஜெர்மானிய நிறுவனங்களான டைம்லரும் பென்ஸும் உலகப்போருக்கு அப்புறமா தடுமாற தொடங்கினாங்க. அதை சமாளிக்க 1926 ஒன்றா இணைஞ்சு மெர்சிடஸ் பென்ஸ் அப்படிங்கிற நிறுவனமாக உருமாறினாங்க. அப்படி தொடங்கிய மெர்சிடஸோட பயணம் இன்னைக்கும் தொடருது. ஆனால் அதே சமயம் உலகப்போரில் இந்த ரெண்டு கார் கம்பெனிகளுக்கும் கிடைச்ச சொல்யூஷன் மாதிரி மெர்சிடஸுக்கும் அவங்களுடைய அப்பா எலினக்குக்கும் கிடைக்கல. நல்ல செல்வ செழிப்போட செல்வாக்காக இருந்த அந்த குடும்பம் உடைஞ்சு போன கண்ணாடி மாதிரி நொறுங்கிடுச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு லக்ஸூரியஸ் கார் பிராண்டாக இருக்கக்கூடிய மெர்சிடஸ் பென்ஸ் தன்னோட பேருக்கு பின்னாடி போர் எவ்வளவு குரூரமானது அப்படிங்கிற உண்மையை தாங்கிட்டு தான் நிற்கிது. ஓகே பிக்யூபர்ஸ், உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. ஃபேஸ்புக்கில் அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஃபாலோவை தட்டிடுங்க, அதை டிஃபால்ட்டாகவும் வச்சுருங்க. இன்னொரு நாள் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறோம்.